ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பூவை பாருங்கள், ஒரு வித்தியாசமான கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். மழை பெய்தாலே இந்த செடி முழுவதும் பூ வந்துடுங்க. ஒரு வாரத்திற்கு முன்பாக பெய்த மழையில் இந்த செடியில் நிறைய மொட்டுக்கள் வந்துருச்சு. அது இன்றைக்கு இவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இந்த செடி நர்சரியில் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி வச்சிடலாம். எப்போவுமே எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி இது. இதில் எந்த பாதிப்பும் அதிகம் வராது, பூச்சி தாக்குதல் கூட குறைவாக தான் வரும். நாம் எப்போவாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது பூச்சி விரட்டி தெளித்து இதை பாதுகாத்துக்கலாம். அதிக உரங்கள் எதுவும் தேவைப்படாது. மரம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நாங்கள் தரையில் வச்சுருக்கோம். இது உயரமாக வந்து மரம் மாதிரி வளர்ந்து இப்போ நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய மழையில் இன்னுமே அதிகம் பூக்குங்க. இதன் இலைகள் பசுமை நிறத்தில் இல்லாமல் கொஞ்சம் டல் கலரில் சாம்பல் நிறம் கலந்த மாதிரி இருக்கும். மொட்டு வச்சிருக்கு பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இருக்குது. அதற்கு அடுத்தடுத்து இந்த மொட்டுக்கள் முழுவதுமாக பூக்கும் பொழுது இலைகளே தெரியாத அளவிற்கு செடி முழுவதுமே பூக்கள் பூத்துரும். இதன் பெயர் டெக்சாஸ் சேஜ்னு சொல்லக்கூடிய இந்த செடி எல்லாராலையுமே எளிமையாக வளர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். பல ஆண்டுகள் நம்ம கூட இருக்கும். ஒவ்வொரு முறையும் ரெய்னி சீசனில் பூத்துரும். மற்ற காலங்களில் அமைதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். மழையும் குளிரும் கிடைத்தாலே இது நிறைய பூத்துரும். அப்படி ஒரு பூ. இது பெரும்பாலும் கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி போன்ற பகுதிகளில் பெரிய மரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படியே இதை வளர்த்துட்டோன்னா அந்த அளவிற்கே இது பெரிசா நமக்கு வளரக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குது. மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய உரங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அப்படியே இந்த செடி எவ்வளோ அழகாக பூத்துருச்சு பாருங்கள். எங்கள் வீட்டின் முன்புறமே இந்த செடி இருக்குது. பூத்திருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது மற்ற காலங்களில் இது இருக்கிற இடமே தெரியாது. நாமளும் இதை யோசிக்க மாட்டோம். ஆனால் பூத்த பிறகு தான் இதனுடைய அழகே நம் சந்தோஷமாக இருக்குங்க. எந்த வித பராமரிப்பும் இல்லை, திடீர்னு இப்போ பூத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த செடியை வாங்கி வைக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தாங்க என்னோடய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.